செக்கப்போட சேனலில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான குச்சி கிழங்கு ஸ்மைலி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்மைலி அப்படின்னா ஒரு ஹாப்பினஸ் தான், அது சாப்பிடும்போதும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குச்சி கிழங்கு யூஸ் பண்ணி ஸ்மைலி பண்ணலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தோல் சீவிட்டு நம்ம இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம். ஏன்னா குச்சி கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நார்மலாக கிழங்கு கம்பேர் பண்ணும்போது வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, தோலெலாம் நல்லா நான் சீவி பீல் பண்ணி எடுத்தாச்சு. பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, உடச்சி எடுத்துக்கோங்க, இல்லை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் போட்டு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் நல்லா வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். சால்ட் இதில் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். ஒவ்வொரு கிழங்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், சில கிழங்குலாம் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ரொம்பவும் குழஞ்சிர விட்டுறாதீங்க, ஒரு கரெக்டான பதத்தில் வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு நான் நல்லா வேக வச்ச குச்சி கிழங்கு எடுத்துக்கிட்டேன். நல்லா மசிச்சுக்கோங்க, நல்லா பேஸ்ட் மாதிரி மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்மைலி செய்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்பவும் குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆட் பண்ணால் போதும், பார்த்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவர் வைக்க போகிறோம். ஏன்னா நம்ம கிழங்கு வந்து நல்லா பாருங்கள் சூப்பராக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 ஹவர் வச்சிடலாம். இப்போ 1/2 ஹவர் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வெறும் கிழங்கில் மட்டும் செய்கிறோம் அப்படிங்கிறனால நமக்கு ஈஸியாக வந்து ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு 1/2 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே லூஸாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இல்லைனா வச்சதுக்கப்புறம் இன்னுமே உங்களுக்கு லூஸாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு ஒன்று செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்புறமா ஆயிலில் போட்டுக்கோங்க. சில டைம் வந்து பிரிஞ்சு வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிஸ்கட் கட்டர் மாதிரி வச்சு நம்ம நல்லா பிரித்து விட்டாச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரா வச்சு இந்த மாதிரி கண்ணு போட்டுக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஏதாவது ஸ்டிக் மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கோங்க. ஸ்ட்ராவில் பண்ணும்போது நமக்கு மாவு வந்து உள்ளே போயிடும், நல்லா கண்ணு வந்து பார்க்குறதுக்கு அழகாக வரும் ஸ்மைலிக்கு. நல்லா சப்பாத்தி கட்டில நல்லா விரித்து விட்டுட்டு பிஸ்கட் கட்டர் மாதிரி வச்சு நல்லா நான் ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கண்ணு போட்டதுக்கப்புறம் ஒரு கர்வ் மாதிரி ஸ்பூன்ஸ் இருந்ததுன்னா அதில் வச்சு இந்த மாதிரி வாய் போட்டுக்கலாம். பாருங்க, ஸ்மைலி நல்லா அப்படியே சிரித்த மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இந்த குச்சி கிழங்கு ஸ்மைலி சூப்பராக இருக்குது பார்க்கவே. எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம அப்படியே பிரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், திரும்பியுமே நம்ம வந்து பால் மாதிரி பண்ணி திரும்பியுமே ஸ்மைலிஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து கிழங்கு வந்திருக்கு, குச்சி கிழங்கு ஸ்மைலி வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் இருக்க மாவும் நம்ம திரும்பியும் இதே மாதிரி நல்லா சப்பாத்தி கட்டில நல்லா விரித்து விட்டுட்டு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாக இருக்குது, இப்போ ஸ்மைலிஸ் போட்டு எடுத்துடலாம். இது பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வரல. நல்லா மாவு பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா டைட்டாக வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். நீங்கள் ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு போடுங்க, கரெக்டாக பிசைஞ்சிருக்கீங்களான்னு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குச்சி கிழங்கு ஸ்மைலிஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்ததுன்னு. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான குச்சி கிழங்கு ஸ்மைலிஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.